அசோக் நகர்ல உள்ள பெண்கள் மேல்நிலை பள்ளியில அந்த நிகழ்ச்சியை அவர் வந்து நடத்துறாரு. இதுக்கு அவர் வந்து இந்த மாதிரி நான் பண்ண போறேன், எனக்கு இந்த மாதிரி ஸ்கூல்ல வந்து பண்றதுக்கு எனக்கு அனுமதி நீங்க கொடுக்கணும்னு கேள்வி கேட்டதே கல்வி அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழிகிட்ட தான் போய் கேட்டிருக்காரு. அவர் தான் அனுமதியை கொடுத்துருக்காரு. அனுமதி கொடுத்துட்டு எங்க ஏரியாவில் நீ எப்படி வரலாம், நான் உன்னை விட மாட்டேன்னு சொன்னா எவ்வளவு பெரிய, இதுக்கு பேர் தான் திராவிடியா மாடல். மாணவ சமுதாயத்துக்கு மனசுக்குள்ள அவர் புகுந்துட்டார். அதே மேடையில் அந்த குழந்தைகள் எல்லாம் ஒட்டு மொத்தமா இவருக்கு மகாவிஷ்ணுக்கு ஆதரவா நீங்க பேசுன சரிதான்னு சொல்லுது. என்ன பண்ண போறிய, ஜோதிமணிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடும்பத்திலிருந்து ஆரம்பிச்சு நீங்க இந்த ஓங்கோல் குடும்பத்திலிருந்து எல்லாத்தையும் எடுங்க சார். கல்வி அமைச்சர் குடும்பத்திலே எத்தனை பேர் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க? மு க ஸ்டாலினுடைய மகள் செந்தாமரை வேளச்சேரி பக்கத்தில் நடத்தக்கூடிய சன்ஷைன் பள்ளிக்கூடத்தில் தமிழ்ல பேசினா பயன். ஒரு கல்வி அமைச்சருக்குடைய அடிப்படையில முதல் தகுதி நீ குடிக்காத, பீடி குடிக்காத, சிகரெட் குடிக்காத, தண்ணி அடிக்காத, அதை விடு. நீங்க கல்வி இதுக்கு என்ன யாரை கொண்டு வச்சிருக்கீங்க? செக்ஸ் பேசிட்டு தெரிஞ்ச திண்டுக்கல் லியோனிய கொண்டு வச்சிருக்கீங்க, பாட நூல் கழகத்துக்கு தலைவரை வச்சு விளங்குமா? அது மதம் மாற்றுவதற்காகவே தமிழகத்துல கிறிஸ்தவ மிஷினரி கும்பல்கள் அவ்வளவு பள்ளிக்கூடம் திறந்து வச்சிருக்கு, உண்மையா இல்லையா? இப்ப நான் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல கூட சுரண்டை, தென்காசி மாவட்டம் சுரண்டையில கிறிஸ்தவ கும்பல் வந்து மதமாற்ற கும்பல் வந்து சட்டத்துக்கு விரோதமாக சர்ச்சு கட்டிட்டு இருக்கு. திருச்சியில ஒரு தலைமை ஆசிரியை, அவங்க மகன் வந்து டாக்டர் அரசு மருத்துவர், இவர் அந்த தலைமை ஆசிரியர் பாடம் நடத்தக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்துல போய் பல பெண் குழந்தைகளை நாசம் பண்ணியிருக்கேன். இது நேற்றைய நடக்கும், யாருக்காவது தெரியுமா? இது ஒரே காரணம், நேட்டிவ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. இன்று நம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் பிரபல அரசியல் விமர்சகர் மற்றும் பத்திரிகையாளரான திரு சின்னப்ப கணேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல் வாழ்த்துக்கள். சார், இன்னைக்கு பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், சமூக வலைத்தளங்கள்லேருந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, மகாவிஷ்ணு அப்படின்ற ஒருத்தர் அரசு மேல்நிலை பள்ளியில் அவர் சொன்ன விஷயங்கள் தான். பள்ளிகளில் வந்து என்னென்ன பேசணும், என்னென்ன பேசக்கூடாதுன்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து இன்றைக்கி பேசப்பட்டுருக்கு. முக்கியமாக நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, அவர் முத நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து அந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிறவரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. உண்மையான விஷயம் தெரியாது. என்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து அவர் யார், என்ன பண்ணிட்டு இருக்காரு, இதெல்லாம் தெரியாது. ஆனால் அவர் ஆன்மீக வழியில் அவர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. பரம்பொருள் அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி ஒரு இதை ஆரம்பிச்சு, அதனுடைய இதை வந்து திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பக்கத்தில் குளத்துப்பாளையத்தில் வந்து அதுக்கு தலைமை அலுவலகம்லாம் வச்சு, அவர் இங்கேருந்து சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, ஆஸ்திரேலியா இந்த நாடுகள்லாம் வந்து இதுக்கு கிளை இதெல்லாம் உருவாக்கி, அதன் மூலமாக நிறைய இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு, மாணவிகளுக்கெல்லாம் வந்து நிறைய பயிற்சிகள் கொடுத்துட்டு வர்றார். இது எல்லாமே ஆன்மீக பயிற்சி தான். தவறான வழியில் அவங்கள திசை திருப்பது, தேச துரோகத்தில் ஈடுபடுத்துறதுக்கு அவர் எந்த பயிற்சியும் கொடுக்கல. இந்து மதத்தை தூக்கி நிறுத்துறதுக்கும் அவர் எந்த, அது தூக்கி நிறுத்த வேண்டியதில்லை, அது வெள்ளைக்காரனாலே அதை ஒன்றும் பண்ண முடியல. இந்த கொள்ளை கூட்டம், அந்த முஸ்லீம் பயங்கரவாத மன்னர்கள் எல்லாம் வந்தாங்களா, ஆக்கிரமிப்பாளர்கள், அவங்களாலையும் அசைச்சு கூட பார்க்க முடியல இந்து தர்மத்தை. அது சனாதன தர்மம், அதை இன்னொருத்தங்க வந்து தூக்கி நிறுத்தணுங்கிற விஷயம் இல்லை. மகாவிஷ்ணு அவரு ஒரு இதை எடுத்து அவர் முன்னெடுத்து போறாரு. அதில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதுக்கு பிறகுதான் நம்ம அவரை பற்றி தேட ஆரம்பிச்சது, பிரச்சனையான பிறகு நம்ம அவரை பற்றி தேடும்போது இது தெரிஞ்ச தகவல். அவர் என்ன பண்றாரு, அவர் குரானையும் சொல்றாரு, பகவத்கீதையும் சொல்றாரு, அதே சமயத்தில் பைபிளையும் சொல்றாரு, எல்லா இதுலையும் உள்ள நல்ல விஷயங்களை எடுத்து அவர் போதிக்கிறார். இதை ஆன்மீக வழியாக, ஆன்மீகம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வர்றாரு. மதம் வேற, ஆன்மீகம் வேற. ஆன்மீகம்னா எல்லா மதத்துலேருந்து ஆன்மீகம் இருக்குது. கிறிஸ்தவ மதத்துலேயும் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்க ஆன்மீகவாதிகள் தான், முஸ்லீம் இதுலேயும் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்க ஆன்மீகவாதி தான். மத ரீதியான விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறது தான் மதவாதிகள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். மதத்தை மட்டுமே சொல்லி மத பிரிவினையை தூண்டி முஸ்லீம் மதவெறி ஃபண்டமெண்டலிஸ்ட் அவங்க வந்து தூண்டுறது, கிறிஸ்தவ மதமாற்ற கும்பல்கள் இதெல்லாம் நம்ம மத இதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இவர் ஆன்மீகம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கடந்து ஒரு பொதுவான ஒரு இதை எடுத்துகிட்டு போகிறார். ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறார் அப்படின்னா, அது வந்து வெறுமனே அங்கே உள்ள இந்து மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, மாணவிகளுக்கு மட்டும்னு இல்லை, எல்லா மாணவர்களும் இருப்பாங்கன்னு தெரியும். அவர் எல்லாத்துலேயும் தான் எடுத்துகிட்டு போகிறார். இப்போ விஷயம் என்னென்னா, அவர் அசோக் நகரில் உள்ள பெண்கள் மேல்நிலை பள்ளியில அந்த நிகழ்ச்சியை அவர் வந்து நடத்துறாரு. இதுக்கு அனுமதி கொடுத்தது யாரு? அவங்க தரப்புல இருந்துதான் அவருக்கு வந்து அழைப்பு வந்தது, அவரா வரலன்ற மாதிரிதான் செய்தி வந்திருக்கு. இதுக்கு அவர் வந்து இந்த மாதிரி நான் பண்ண போறேன், எனக்கு இந்த மாதிரி ஸ்கூல்ல வந்து பண்றதுக்கு எனக்கு அனுமதி நீங்க கொடுக்கணும்னு கேள்வி கேட்டதே கல்வி அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழிகிட்ட தான் போய் கேட்டிருக்காரு. அவர் தான் அனுமதியை கொடுத்துருக்காரு, அவர் தான் அதிகாரிகளுக்கு சொல்லியிருக்காரு. அதிகாரிகளுக்கு இந்த மாதிரி வருவாங்க, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா, அடிப்படையில் அந்த மகாவிஷ்ணுங்கிறவர் திமுக பின்புலத்தில் உள்ளவர்னு நம்ம நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
ஆனால் அவர் ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலே இல்லைனா பிஜேபி பின்புலத்திலே இல்லைனா இந்து முன்னணி பின்புலத்திலே இல்லைங்கிறது உறுதி. நேற்றையே அது உறுதிப்படுத்திட்டாங்க. அதில் எதுவுமே சம்மந்தமே இல்லை அவருக்கும் அதுக்கும். ஆனால் அவர் வந்து விஜய் டிவியில் வந்து ஸ்டாண்டப் காமெடியன் இதெல்லாம் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் பண்ணி அதில் நிறைய தொடர்புகளெல்லாம் ஏற்படுத்தியிருக்காரு. மகேஷ் அமைச்சர் மகேஷ் அமைச்சர்கள் மகேஷ் மா சுப்பிரமணியம், அப்புறம் வந்து எங்கள் ஊருக்காரர் இருக்கார் மனோ தங்கராஜ், இவங்க கூடலாம் நெருக்கமாக இருந்திருக்காரு. அந்த ஃபோட்டோக்களெல்லாம் வைரலாகி வந்துட்டு இருக்கு, நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்தேன். இதெல்லாம் இருந்திருக்கு. இதில் லேட்டஸ்ட் தகவல் என்னென்னா, அவருக்கு அனுமதி வழங்கணும், நீங்கள் ஸ்கூலில் அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடத்தணும் அப்படின்னா ஒரு இந்து முன்னணியிலேருந்து நிகழ்ச்சி நடத்துக்கு அனுமதி கொடுத்த நீங்கள் கொடுப்பீங்க, கொடுப்பாரா இவர்? இல்லை இந்து முன்னணிக்காரங்க ஏதாவது ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் போய் நாங்கள் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது ஆன்மீக நிகழ்ச்சியாகவே இருக்கட்டும், ஒழுக்கம் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியாகவே இருக்கட்டும், அனுமதி கொடுப்பாங்களா? அந்த ஹெட்மாஸ்டர் எப்படி கொடுப்பாங்க? அந்த சிஓ எப்படி கொடுப்பாங்க? அந்த டிஓ எப்படி கொடுப்பாங்க? வாய்ப்பே கிடையாது. அப்போ இவர் போய் நின்று அவர் கேட்ட உடனே அவங்க வந்து எந்த ஹெட்மாஸ்டரும் அவங்களுக்கு அனுமதியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ மேல் அதிகாரி சொன்னதுனால கொடுத்தாங்க. மேல் அதிகாரிக்கு யார் உத்தரவுப்பட்டது? அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இப்போ அனுமதி கொடுத்துட்டு எங்கள் ஏரியாவில் நீ எப்படி வரலாம், நான் உங்களை விட மாட்டேன்னு சொன்னால் எவ்வளோ பேர்? இதுக்கு பேர் தான் திராவிடியா மாடல், திருட்டு மாடல், எத்துவாளித்தனமான வேலை இது. நீங்களே அனுமதியும் கொடுப்பீங்க, நீங்களே பேசுறதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணுவீங்க அதிகாரிகள் மூலமாக, அப்புறம் அவர் பேசுற பிரச்சனை ஒருத்தனை உருவாக்குவான், அதுக்கப்புறம் நீங்களே தலைகளை மாத்தி பேசுவீங்க. இதுக்கு பேரு தான் இப்படித்தானங்க திமுக உதயமானதுல இருந்து இதே வேலையை தான் செய்துட்டு இருக்காங்க. இல்ல வேற என்ன புதுசா இவங்க கிட்ட என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? இது ஒரு மிகப்பெரிய மோசடி. இப்ப இவரு வந்து இதை மாதிரி நிறைய இதை பண்ணிட்டு விஷயம் என்ன தெரியுமா? இவரை அதாவது மகாவிஷ்ணுவை பத்தி எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு நான் சொன்னேன். இதை மாதிரி தான் தமிழ்நாட்டில் யாருக்குமே அவரை தெரியாது. அவர் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்து ஏதோ ஒரு வகையில் நாமளும் ஏதோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ அவருக்கு தோணுனதை அவர் செய்யலாம்னு நினச்சி ஏதோ முயற்சி எடுக்கிறாருங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நேற்று ஒரே நாளையில் உலகம் முழுக்க குறிப்பாக இந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் நல்ல இந்து மக்கள் கிறிஸ்தவ முஸ்லீம் தேச துரோக கும்பல் கம்யூனிஸ்டுக்காரன் எல்லாத்துலேயும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் அழகாக கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இதில் ஒரு உண்மையான ஒரு முக்கியமான விஷயம் அடிநாதம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன தெரியுமா? இவர் அந்த ஸ்கூல் அது ஒரு மகளிர் மேல்நிலை பள்ளி, அரசாங்க பள்ளி, ரைட்டு. அதில் எல்லா மாணவிகளும் அமர்ந்திருக்காங்க, ஆசிரியர் பெருமக்களும் எல்லாரும் இருக்காங்க. இருக்கும்போது இவர் வந்து ஒரு ஏதோ ஒரு இசையை இசைச்சிருக்காங்க, எல்லாரையும் கண்ணை மூட சொல்லியிருக்காங்க, சில விஷயங்களை இவர் பண்ணியிருக்காரு. அதில் ஒட்டுமொத்த மாணவ சமுதாயமும் அதில் மெய் மறந்து கண்ணில் கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு அவங்க மனசில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை அது உருவாக்கியிருக்கு, இவருடைய நிகழ்ச்சி வந்து உருவாக்கியிருக்கு. அப்போ இவங்க வந்து அது ஒழுக்கம் சம்பந்தமாக ஆன்மீகம் சம்பந்தமாக எதுவாக இருந்தாலும் சிறதா, கண்டிப்பாக தேச துரோகம் சம்பந்தமாக கிடையவே கிடையாது. இந்த அரசாங்க திராவிடியா மாடல் அரசாங்கத்துக்கு எதிராக அவர் எதுவுமே அங்கே வந்து பேசவும் இல்லை, அதை பற்றி செய்யவும் இல்லை. இல்லை வேற இந்து தர்மத்தை வளர்க்குறத பற்றியும் அவர் அங்கே எதுவுமே பேசலை. அவர் சொன்னது எல்லாமே அப்பா அம்மா ஒழுக்கம் முற்பிறவி மறுபிறவி. இது மறுபிறவியை பற்றி எந்த மதத்தில் சொல்லலை சொல்லுங்க? முஸ்லீம் இதில் வந்து சொல்லுவாங்கல்ல மறுமைன்னு ஒரு வார்த்தை எதுக்கு பயன்படுத்துறாங்க? மறுமையில் உனக்கு சொர்க்கம் கிடைக்குன்னா நீ இதில் இப்படியெல்லாம் பண்ணு, இதில் நல்ல காரியம் பண்ணால் நீ உனக்கு வந்து அடுத்த இதில் வந்து உனக்கு அடுத்த பிறவியில் உனக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கும், இல்லைன்னா நீ இறந்த இறப்புக்கு பின்னுக்கு உனக்கு நல்ல சொர்க்கம் கிடைக்கும் நரகம். அப்போ சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறது இந்து மதத்துலேயும் உண்டு, கிறிஸ்தவ மதத்துலேயும் உண்டு, முஸ்லீம்லேயும் உண்டு. நியாய தீர்ப்புன்னு சொல்கிறாங்களா கிறிஸ்தவ மதத்தில் என்னத்தை வச்சு சொல்கிறாங்க? இதே தான் நம்ம நாட்டில் தமிழகத்தில் இப்போ பெரும்பான்மை சமுதாயம் இந்து சமுதாயம், அதில் நம்பிக்கை உண்டு, மறுமையும் உண்டு, இங்கேயும் உண்டு. அதாவது செத்தா உனக்கு நரகம் உண்டு, நீ நல்லது செய்தால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், இல்லைன்னா உனக்கு நரகம் தான் கிடைக்கும் மாவனை அப்படின்னு சொல்லி பேசுறது பேச்சு வழக்கிலே இருக்கும். இந்த இது கிறிஸ்தவ மதத்துலேயும் உண்டு, முஸ்லீம் மதத்துலேயும் உண்டு, அதெல்லாம் அங்கே இருக்குது அதிகமாக. இந்த ஜத்த ஜைனர்கள் புத்தர்கள் அப்படி இப்படின்னு அதில் இருக்கா? இல்லை அதுலேயும் இருக்கும், ஆனால் அது எனக்கு டீப்பாக தெரியாது. அப்படியே இருந்தால் கூட அது ரொம்ப சின்ன, இல்லாமல் இருந்தால் கூட அது ரொம்ப சின்ன எண்ணிக்கையில் தான் தமிழ்நாட்டில் இருக்க முடியும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமுதாயம்னு எடுத்தால் இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் மூணு மதம் அந்த நம்பிக்கை இருக்கா இல்லையா? அப்புறம் என்ன நாங்கள் வந்து பகுத்துறை ஈர வெங்காயம்னு பேச வேண்டியது? உண்மையான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு நீ தப்பு செய்தால் உனக்கு தண்டனை கிடைக்கும்னா தப்பு செய்யாமல் பயப்படுவாங்க, நீ தப்பு செய்தால் உனக்கு கண்ணை தெய்வம் குத்தும்னா அவன் செய்ய மாட்டான், அது பாவம் 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 இல்லாதது இதெல்லாம் போதிச்சா அவங்க தப்பு செய்கிறதுலேருந்து தங்களை பாதுகாத்துக்கிடுவாங்க, தப்பு செய்கிறதுலேருந்து விடுபடுவாங்க, தப்பு செய்கிறத குறைப்பாங்க. இதுக்கு போதிக்கிறதுக்கு தான் இந்த மறுமைன்னு ஒரு விஷயத்தை அப்படி கூட எடுத்துடுங்க, அப்படி எடுத்துடுங்களேன், லாஜிக்கை அப்படியே போட்டு வச்சுடுங்க, உங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படி எடுத்துடுங்க. சரி, இந்த நம்பிக்கை இல்லாத கோஷ்டி தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 10,000 தேருமா? ஒரு 1,500 தேருமா? 10,000 கூட தேராதுங்க, 1,500-2,000 தான் தேரும். இதான் ஒரிஜினல் நிலவரம். தீகக்காரன் எடுத்து பாருங்களா, தமிழ்நாடு முழுக்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்களா. ஆனால் அது 1,00,000 கோடிக்கு மேலே சொத்து வச்சிருக்காங்க கொள்ளையடிச்சு, அது வேற கதை. ஆனால் இவங்க இவ்வளோ தான் இருப்பாங்க. இவங்க வந்து போதிக்கிறாங்க, எல்லாத்துக்கும் போதிக்கிறாங்க. ஒரு கேவலமான விஷயம் என்ன தெரியுமா?
திராவிட கழகத்திலிருந்து, அதாவது கி வீரமணி வந்து நடத்தக்கூடிய காலேஜ் வந்து திருச்சியில வல்லம்ல வந்து நிகர்நிலை பல்கலைக்கழகம் ஒன்று வச்சிருக்கார், பொறியியல் கல்லூரி அது. அந்த கல்லூரியில நாங்கள் வந்து இதைத்தான் போதிப்போன்னு சொல்ல வேண்டியதானே. அந்த கல்லூரியில இந்துக்க மத நம்பிக்கை உள்ளவங்கெல்லாம் இங்கே வேலை இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே, அங்கே படிக்க இடம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. அதெல்லாம் விடுங்க சார், அந்த கல்லூரியில நீங்கள் இப்பவே அந்த ஃபேஸ்புக் இந்த இது வெப்சைட்ல போய் அந்த நான் சொல்லக்கூடிய வல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய தந்தை பெரியார் மணியம்மை நிகர்நிலை பல்கலைக்கழகம் இதுதான் பேர், நீங்கள் அடிச்சு பாருங்க. அதில் விளம்பரம் வச்சிருப்பாங்கல்ல, இந்த மாணவிகளுடைய போட்டோலாம் வச்சிருப்பாங்கல்ல, அதில் பாருங்க. அதில் வந்து நெத்தியில் குங்குமம் போட்டு வச்சுட்டு இல்லைன்னா சந்தனத்தை வச்சுட்டு பெண்களை மாணவிகளை அதில் பயன்படுத்தியிருப்பாங்க. எதுக்கு அதில் போட்டீங்க நீங்கள்? சிலுவையை போட்டு பயன்படுத்தியிருப்பாங்க, எதுக்கு போட்டீங்க? முஸ்லீம் பெண்களை அடையாளத்தோடு எல்லாம் காணிச்சிருப்பாங்க, எது காணிச்சிங்க? உங்களுக்கு தான் மத நம்பிக்கை கிடையாதா சார்? நீங்கள் எல்லாம் உங்கள் கருப்பு சட்டையை போட்டுட்டு போட வேண்டியதானே, ஒரு பிள்ளைகளும் அங்கே படிக்க வராதுங்கிற எண்ணம், அவ்வளோதான் உங்கள் பகுத்தறிவு செய்யக்கூடிய வேலை. சரி இருக்கட்டும், அதை விடுங்க. மறுமையை பற்றி அவர் பேசினார், இம்மையை பற்றி பேசினார். இந்த இதில் நீங்கள் நல்லது செய்தீங்கன்னா மறுமையில் இது இருக்கும்னு சொன்னார். இதை தவிர வேற என்ன சொன்னார்? அந்த குழந்தைகள், அந்த மாணவ சமுதாயம் அவர் சொல்றது சரின்னு சொல்லுது. அந்த விவாதம் நடத்தினார்ல சங்கர்னு ஒரு மதம் மாதிரி போன ஒரு ஆள், அது மதம் மாதிரி போனாலே அவங்க இப்படி தான் வேலை செய்வாங்க. நான் சொல்றேங்க, இதுக்கு வந்து ரெண்டு வழக்கு எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஊனமுற்றோர், அதனால ஊனமுற்றோரை ஊனமுற்றோர்னு அவர் என்ன சொன்னாரு? டிஜே சினகரன், பால் சினகரன், இந்த மாதிரி நிறைய கும்பல்கள் மேடைக்கு மேடை, முடவன் நடக்கிறான், செவிடன் கேட்கிறான், பார்வை இல்லாதவன் வந்து பார்க்கிறான், குருடன், குருடன் அந்த வார்த்தையை பயன், குருடன், முடவன், அப்புறம் நொண்டி, இதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கும்போது இந்த ஊனமுற்றோர் சங்கம்ல எங்க போய் படுத்துட்டு இருந்தாங்க? யாராவது இதை கண்டிச்சு ஏதாவது பண்ணாங்களா? இன்னைக்கு போயிருக்காங்க. ஆனால் இந்த மனுஷன் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. நானும் ஒரு ஊனமுற்றவன் தான். அங்கே போய் பிசிஆர் கேஸுக்கு வந்து பதிவு பண்ணுறதுக்கு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களாம், மனு போட்டிருக்காங்க, வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, அதை எடுக்கிறாங்களா எடுக்கலையா என்ன இதுங்கிற அடுத்து ரெண்டாவது பார்ப்போம். இதுக்கும் பிசிஆருக்கும் என்ன சம்பந்தம்? இதில் அவர் ஜாதி சொல்லி என்ன பேசினார்? இல்லை ஏதாவது வந்திருக்கா? அந்த குறிப்பிட்ட அந்த சங்கருங்கிற அந்த ஆசிரியரே எடுத்துடுங்க. சரி அடுத்து நான் விஷயத்துக்கு வரேன். இவ்வளோதான் நடந்ததுங்க. இதில் வந்து அவர் வந்து திருக்குறளில் மேற்கோள் காட்டி பேசினார். அப்போ திருக்குறளில் வந்து அது இது மறுமையில் இருக்குது, சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது, கடவுள் நம்பிக்கை இருக்குது, திருக்குறளை தூக்கி தூரம் போட்டுருவோமா, கல்வி திட்டத்திலேருந்து எடுத்து போட்டுருவோமா? இவங்க தந்தையார் அவர் கருணாநிதி வந்து கன்னியாகுமரியில் வந்து திருவள்ளுவருக்கு ஒரு பெரிய சிலை வச்சுருக்கார்ல, சாச்சிடுவோமா அதை போய் திருவள்ளுவருக்கு எதுக்கு சிலைன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுருவோமா? அப்போ உங்கள் தந்தையாருக்கு ஒரு உரை எழுதினார்ல, திருக்குறளுக்கு ஒரு உரை எழுதினார்ல, கிழிச்சு குப்பையில் போட்டுறீங்களா? அப்போ எதுக்கு அதை வச்சுருக்கீங்க நீங்கள்? ஒவ்வொரு பஸ்லேயும் நம்ம வந்து திருக்குறளில் ஒன்று எழுதி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் அழிச்சிருவோம். அப்போ அதே மாதிரி அவ்வையார், அவ்வையாரை பற்றி பேசினாலும் இது வரும். தமிழ் கவிஞர்கள் இதை யாரை எடுத்து பேசினாலும் வரும். இந்த அதாவது இந்த கூறுகெட்ட அந்த இது இருக்கிற தகரடப்பா, அதை தவிர வேறு எல்லாருமே, வைரமுத்தை தவிர வேறு எல்லா கவிஞர்களும் கண்ணதாசன் உட்பட எல்லாருமே ஆன்மீகத்தை பற்றி பேசியிருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்துருவோம் அப்போ கல்வியிலேருந்து. பைத்தியக்காரத்தனமா இருக்கு. உங்க கையில ஆட்சி கொடுத்தா நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? நீங்க யாரும் பெர்மிஷன் கொடுத்ததே நீங்க தானே கொடுத்தீங்க. இதை பத்தி பேச போறாருன்னு தெரியாமையா கொடுத்தீங்க? அப்போ வள்ளலார பத்தி பேச போறாருன்னு சொன்னாரு. வள்ளலார பத்தி பேசினாலும் இது வரும். வள்ளலார் நெத்திலிருந்து விபூதி அழிச்ச கும்பல் நீங்க. சரி இருக்கு, இப்ப அடுத்த விஷயத்துக்கு வரேன். இவர் பேசினாரு, அதனால அவரை வந்து அந்த பேசினதுல வந்து அவர் இழிவுபடுத்தி பேசுற, என்ன இழிவுபடுத்தி பேசினாரு? ஒரே ஒரு விஷயம்தாங்க, மாணவ சமுதாயத்துக்கு மனசுக்குள்ள அவர் புகுந்துட்டார். அதே மேடையில் அந்த குழந்தைகள் எல்லாம் ஒட்டு மொத்தமாக இவருக்கு மகாவிஷ்ணுக்கு ஆதரவாக நீங்கள் பேசுன சரிதான்னு சொல்லுது. என்ன பண்ண போறிய? நாலு பேர் வெளியே கிடந்து கத்திட்டு கிடக்கான், கம்யூனிஸ்டுக்காரனும் அந்த தீக்காக்காரனும் கத்திட்டு கிடக்கான். உடனே இவன் சொல்றது சரியாயிருமா? அங்கே ஆயிரக்கணக்கான மாணவிகள் முன்னிலையில் நடந்த நிகழ்ச்சி அது. அந்த மாணவிகள் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. இவர் சொன்னது சரிதான், என் மனசை பக்குவப்படுத்துதுன்னு சொல்றாங்க. தூக்கு போட்டு சாக வேண்டியதுனா இல்லைன்னா அந்த வங்காள விரிகுடாவில் போய் விழ வேண்டியதுனா இந்த கும்பல் விட்டுட்டு அதுலயும் மேல மோசடியை பாருங்க. அனுமதி கொடுத்ததே மகேஷ் பொய்யாமொழி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. நீங்களே அனுமதி கொடுப்பீங்களா? எங்க ஏரியால வரக்கூடாதுன்னு நீங்களே பொக்கரிப்பீங்களா? மக்கள் எல்லாம் மடையன்னு நினைப்பு, எல்லாரும் ஏமாளிகள் தான் நினைப்பு. இப்ப கடைசியில அதுக்கு அடுத்த லெவலுக்கு வந்துட்டாங்க. வந்து நம்ம அவரை வந்து அவர் தலைமுறை வாயிட்டார். அதாவது இந்த செய்தி வந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி இந்த நிகழ்வு வந்து நடந்து முடிஞ்சு போச்சு. இது வெளியே யாருக்குமே தெரியல. ஒரு டூல் கிட் வச்சிருக்காங்க இந்த கார்த்திகேயன், இந்த புண்ணாக்க மாடனும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்க ஒரு குரூப் வச்சிருக்காங்க. இவங்க வந்து இதை மொத்த ஹைலைட் பண்ணி இது வந்து அரசு பள்ளியில் இப்படி நடந்ததுன்னு சொல்லி கார்த்திகேயன் போட ஆரம்பிக்க ட்வீட் பண்ண, அதுல இருந்து மற்றவங்களெல்லாம் நான் பார்த்த ஆராய்ச்சி பண்ணல எனக்கு கிடைச்சத இதுதான், அதுல இருந்து மற்றவங்க இந்த ஜோதிமணி அந்த மணி இந்த மணி மணி உள்ளது மணி இல்லாதது இது எல்லாரும் வந்து அது எப்படி பண்ணலாம், அது எப்படி பண்ணலாம், அரசாங்க பள்ளிக்கூடத்துல எப்படி பண்ணலாம், அரசாங்க உங்க வாரிசுல எத்தனை பேர் அரசாங்க பள்ளிக்கூடத்தை படிக்க வைக்கீங்க சொல்லுங்க?
ஜோதிமணிலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குடும்பத்திலிருந்து ஆரம்பிச்சு நீங்க இந்த ஓங்கோல் குடும்பத்திலிருந்து எல்லாத்தையும் எடுங்க சார். கல்வி அமைச்சர் குடும்பத்தை எடுங்க சார். கல்வி அமைச்சர் கேவலமா இல்லையா? கல்வி அமைச்சர் குடும்பத்தில் எத்தனை பேர் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க? கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி படிச்சதுங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இவர் படிச்சாரா? இவருக்கு மகன் மகள் இல்லை, இவங்க குடும்பத்தில் உள்ளவங்க யாராவது படிக்கிறாங்களா? இப்போ ஒரு குஞ்சு படிக்கல, அரசாங்க பள்ளிக்கூடம் படிக்கல. அவர் மட்டும் இல்லை, வீர துறைமுருகன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் எடுத்துடுங்க. இன்னொரு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, அவருக்கு வாரிசு எடுத்துடுங்க. அவங்க குடும்பத்தில் படி இன்னைக்கு படிச்சுட்டு இருக்காங்கல்ல, அவங்கள எங்க படிக்கிறாங்கன்னு கேளுங்க. யாராவது ஒருத்தங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தை படிச்சாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மு.க. ஸ்டாலினும் அவங்க அப்பா மு. கருணாநிதியும் சேர்ந்து கொண்டு வந்ததுதான் சமச்சீர் கல்வி திட்டம். அந்த கல்வி திட்டம் திமுக காரன் நடத்துற எத்தனை பள்ளிக்கூடத்துல இருக்குன்னு கேளுங்க. திமுக காரன் நடத்துற இல்ல, அந்த கல்வி திட்டம் நடந்து படுத்தினதே அரசாங்க பள்ளிக்கூடத்துல மட்டும்தான். அங்க எத்தனை பேரு திமுக காரங்க அவங்க குழந்தைகளை கொண்டு படிக்க வச்சாங்க? உங்க தலைவர் கொண்டு வந்த கல்வி திட்டம் தானேங்க. மு.க. ஸ்டாலினுடைய மகள் செந்தாமரை வேளச்சேரி பக்கத்துல நடத்தக்கூடிய சன்ஷைன் பள்ளிக்கூடத்துல தமிழ்ல பேசினா பயன் கல்வி அங்க அறிமுகப்படுத்திருக்க வேண்டியதுதானே? உங்க அப்பா தானே கொண்டு வந்தாரு. மு.க. ஸ்டாலின் அவங்க உங்க அப்பா கருணாநிதி சேர்ந்து தானே கொண்டு வந்தீங்க சமச்சீர் கல்வி திட்டம். அந்த கல்வி திட்டம் தானே தலை சிறந்த கல்வி திட்டம்னு சொன்னீங்க. உங்க மகன் நடத்துற பள்ளிக்கூடத்துல அதை வைக்க வேண்டியதுதானே? பொன்முடி அவருக்கு அவர் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல வைக்க வேண்டியதுதானே? இதை எவ்வளவு பேர் திமுக காரங்க நடத்துறீங்க? ஏவா வேலு இவங்களை நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல இவங்க எல்லாம் கல்வி தந்தை ஆயிட்டீங்கல்ல, எல்லாரும் உங்க தலைவர் கொண்டு வந்த கல்வி திட்டத்தை வைக்க வேண்டியதுதானே? இதாங்க மோசடி. இதுல இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னா, அதாவது ஏதோ ஒரு வகையில அந்த மகாவிஷ்ணு வந்து அந்த மாணவிகளுக்கு கொஞ்சம் ஒழுக்கம் நேர்மை உண்மை இதன் அடிப்படையிலான திசைக்கு அவங்களை திருப்பி விட்டுட்டார். அதுதான் பிரச்சனை. அது திருப்பவே கூடாது. திருப்பின பிறகு எப்படி குடிகாரன் குடிக்கிறதுக்கு எவன் கிடைப்பான்? போஸ்ட் போட்டிருக்க இடம் எவன் கிடைப்பான்? இவங்க சொல்றதெல்லாம் ஏன் இவங்க சொல்றதெல்லாம் உண்மை நம்புறதுக்கு எவன் கிடைப்பான்? கிடைக்க மாட்டான். அதனால இப்ப தடுக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு அஜெண்டாவோட அவரை இறக்கி விட்டுறாங்க. நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேங்க. அவர் ஒன்னும் வந்து அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்து முன்னணி சைட்ல இருந்து அதுல எந்த இதுலயும் தொடர்பும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச அடிப்படையில. அவர் ஏதோ ஒரு வகையில அவரை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதேமா ஜக்கி வாசுதேவ் அவர்களுக்கு எதிராக இவரை, ஏன்னா அவர் வந்து அங்க காருண்யாவுக்கு உல வச்சு விட்டாரு. அதனால அதுல பால் தினகரன் ஒரு வியாபாரம் ரொம்ப படுத்துக்குச்சு. அதனால அவரை படி வாங்குறதுக்கு அவரை மாதிரியே ஒரு கைட்டக்கில் ஒரு தடவை கொண்டு வரணும்னு நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொண்டு வந்தாங்க இவங்க. அது வந்து அது உண்மை தெரியாம இதை கிளப்பி விட்டுட்டாங்க நினைக்கிறேன். இந்த கார்த்திகை செல்வன் கார்த்திகேயன் எல்லாம் சேர்ந்து குழப்பி விட்டு எல்லாம் கிளப்பி விட்டு பெருசாக்கி பெரிய பிரச்சனை ஆக்கி அதை வந்து ஒரு ஒன்று யாருக்குமே தெரியாம இருந்தா மகாவிஷ்ணு உலகம் முழுக்க தெரிய வச்சு கொண்டாடிட்டாங்க. கொண்டாடி முடிச்சிட்டாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த ஆள் உண்மையிலேயே இந்துத்துவா இல்லைனா இந்து முன்னணி இல்லைனா ஆர்எஸ்எஸ் இல்லைனா தேசியவாதி சித்தாந்தம் இதிலெல்லாம் அவர் ஈடுபடாத ஆளாவே இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் இப்போ அவரை பக்க சங்கி ஆக்கி விட்டாங்க. அவ்வளோ அவ்வளோ பேரும் சேர்ந்து யார் யாரெல்லாம் அவரை நான் அவர் வந்து அவர் நம்பி இருந்தது யாரு? மனோ தங்கராஜ். எப்படிப்பட்ட ஆளு? ஒன்னாம் நம்பர் அயோக்கிய, ஒன்னாம் நம்பர் தேச துரோகி. அது அந்த ஆளு மனோ தங்கராஜ். அதே பிறகு வந்து மா. சுப்பிரமணியன். அப்புறம் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அந்த ஆள் என்ன ஒன்று கேட்குறேன், கல்வி அமைச்சர் தானே அந்த ஆள்? முத அந்த ஆளை குடியை விட சொல்லுங்க. ஒரு கல்வி அமைச்சருக்குடைய அடிப்படையில் முதல் தகுதி நீ குடிக்காத, பீடி குடிக்காத, சிகரெட் குடிக்காத, தண்ணி அடிக்காத, அதை விடு. விட்டுட்டு அப்புறம் வந்து போதனை நடத்துக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். பேட்டி கொடுக்குறாரு, பத்த பேட்டா ரவுடி மாதிரி பேசிட்டு கிடக்குற அந்த ஆள். ஒரு எங்க ஏரியா நீ உள்ள வந்து எங்க ஆசிரியரை கிழி ஆசிரியர் எங்க அவர் இழிவுபடுத்தினாரு? நீங்க சொல்லாததை சொல்லி மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்காததை நான் சொல்லி கொடுத்தேன்னு சொன்னார். நீங்க கல்வி இதுக்கு என்ன யாரை கொண்டு வச்சிருக்கீங்க? செக்ஸ் பேசிட்டு தெரிஞ்ச திண்டுக்கல் லியோனியை கொண்டு வச்சிருக்கீங்க பாட நூல் கழகத்துக்கு தலைவரை வச்சு விளங்குமா அது? இதே மாதிரிதான் நீங்க வந்து இதுக்கு முன்னாடியே கல்வி திட்டத்தை வகுத்த இடத்துல யார வச்சிருந்தீங்க? இவரு லயோலா கல்லூரியுடைய ஒரு டைரக்டரை வச்சிருந்தீங்க. அதெல்லாம் கொஞ்சம் திரும்பி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அதெல்லாம் தெரிய வரும். வச்சிருந்தீங்க. அந்த ஆளு என்ன வேலை பார்த்தாரு? நான் வந்து அதாவது அந்த ஆளுக்கு பேரு பாதிரியார் ஜே அருண். இந்த ஜே அருண் வந்து சமூக அறிவியல் பாடத்தில் பலருக்கும் தெரியாமல் இயேசுவின் சித்தாந்தத்தை புகுத்தி உள்ளேன். அந்த ஆளுக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க? உமாசங்கர்னு ஒரு ஐஏஎஸ் அயோக்கியன் மதம் மாறி போயிட்டான். ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே இதே தான் விசகிருத்த, அதாவது கிறிஸ்தவ மதத்துக்கு ஆதரவாகவும் இந்து மதத்தை இழுத்தும் பழித்தும் பேசிட்டு இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கேன். என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எல்லா ஸ்கூல்ல தான் பண்ணா. இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து கடந்த தேர்தலில் வந்து எந்த இடத்துல எல்லாம் போய் பேசினாரு? நாகர்கோவில் ஸ்காட் கிறிஸ்டின் காலேஜ் வளாகத்துல அரசியல் மேடை போட்டு பேசிட்டு இருந்தாரு, திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணாரு. அந்த காலேஜ் என்ன என்ன நோக்கத்துல போய் இருக்குது? கல்வி நிறுவனத்திற்குள்ள ஏன் விட்டீங்க? இதுக்கு முந்தின பாராளுமன்ற தேர்தலில் சென்னையில ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்ல மேடை போட்டு
அது பப்புக்கு மேடை போட்டு கொடுத்து பேச வச்சாங்க, பேசினாரா இல்லையா? இதெல்லாம் கல்லூரி தானே, ஏன் இதுக்கு கொடுத்தீங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மிஷினரி கும்பல் நடத்துற எந்த பள்ளிக்கூடத்திலேயாவது, எந்த ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் நாங்கள் வந்து கிறிஸ்தவ மதத்தை பத்தி போதிக்கலன்னு சொல்லுங்க, பைபிள் கொடுக்கலன்னு சொல்லுங்க, பிரேயர்ல கிறிஸ்தவ மதத்தை பத்தி சொல்லலன்னு சொல்ல சொல்லுங்க, ஒரு பள்ளிக்கூடத்தை சொல்ல சொல்லுங்க. நீங்க நிறைய பள்ளிக்கூடத்துக்குள்ளதனுங்க சர்ச்சையை வச்சிருக்கீங்க. பாதிரியார்களுக்கு பள்ளிக்கூடத்தில் என்னங்க வேலை? பாதிரியார்கள் அதாவது படித்தது எல்லாமே ரோமன் கத்தோலிக் பாதிரியார்கள் வந்து படித்தது எல்லாமே வந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்கு மட்டும்தான். அவங்க கொண்டு போய் எதுக்கு நீங்கள் பல்கலை ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் ஹெட்மாஸ்டர்னு எதுக்கு வச்சிருக்கீங்க? சம்பளம் கொடுக்கறது அரசாங்கம், நம்ம வரி பணத்துலேருந்து சம்பளம் கொடுக்குறீங்க, அவங்கள எதுக்கு பாவாடையை போட்டுட்டு அவங்கள எதுக்கு நீங்கள் அங்கே அந்த அங்கியோட போய் நின்றுட்டு பாடம் எடுத்து எப்படி அனுமதிச்சிங்க? முதல் அவங்கள ஆசிரியராக எப்படி சார் அங்கீகரிச்சிங்க? பாதிரியார் கன்னி ஆசிரியர்லாம் எப்படி ஆசிரியர் ஆக்குனீங்க? செல்லா மேசூர் செல்லா மேரிஸ் இருக்குல்ல அந்த கல்லூரி சென்னையில தானே இருக்கு, பெண்கள் மகளிர் கல்லூரி தானே, அதுக்குள்ள நான் போயிருக்கேன், எனக்கு தெரியும் அங்கே உள்ள நிறைய விஷயங்கள், அதுக்குள்ள நான் போயிருக்கேன். அந்த கல்லூரியில எத்தனை அவள் அந்த நிர்வாகத்துல இருந்து எல்லாமே கன்னியாஸ்திரிகள், அதுக்கும் கல்விக்கும் என்னங்க சம்பந்தம்? மதம் மாத்துறதுக்காக படிச்ச கும்பல் தானே, இதை எதுக்கு பள்ளிக்கூடத்தில் விட்டுருக்கீங்க? காலேஜில் எதுக்கு விட்டுருக்கீங்க? அதுக்குள்ள சர்ச்சை இருக்கு, எதுக்கு வச்சிருக்கீங்க? ஆனா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது, அந்த பில்டிங் எல்லாம் கட்டி எல்லாமே வந்து ஒண்ணு எம்பி நிதியில இருந்து போகுது கட்டி கொடுத்துருக்காங்க. நிறைய அந்த போய் பாருங்க, சன் டிவில இருந்து எல்லா டிவி டிவிக்காரங்களும் அவங்களுடைய பண்டில் இருந்து கட்டி கொடுத்துருக்காங்க, பில்டிங் கட்டி கொடுத்துருக்காங்க. கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் கட்டி கொடுத்துருக்காரு அங்க, அவருடைய எம்பி நிதியில இருந்து கட்டி கொடுத்துருக்காரு. கனிமொழியுடையது அங்க இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி எல்லாமே கட்டி கொடுத்தீங்க, ஏன் கட்டி கொடுத்தீங்க? அது ஒரு கிறிஸ்தவ ஸ்கூல்ல அரசாங்கம் பண்ணி எடுத்து கட்டி கொடுத்துக்க வேண்டியதுதானே, அது கிறிஸ்தவ கல்லூரி, அதுக்கு ஏன் கட்டி கொடுக்குறீங்க? நீங்க ஏன் கட்டி கொடுத்தீங்க அரசாங்கம் இது? ஆனா வந்து அது அரசு உதவி பெறும் கல்லூரி, எப்படி பண்ணீங்க நீங்க? ஏதாவது ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துல இல்லைன்னா கல்லூரியில சோத்துல வந்து பைபிள் வசனத்தை எழுதி போடலன்னு சொல்லுங்க சார், ஏதாவது ஒரு இடத்துல சொல்லுங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல பண்ற, அதாவது முழுக்க முழுக்க தொன்று தொட்டு மத மாற்றத்தை மட்டுமே போதிக்கிறது கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள், முஸ்லீம் கல்வி நிறுவனங்கள். ஒரு வார்த்தை இது வரைக்கும் பேசல, குறிப்பாக அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் அத்தனையிலும் மதத்தை தான் போதிக்கிறீங்க. மதவெறி, ஒரு குழந்தை இந்து குழந்தை ஒரு கிறிஸ்தவ ஸ்கூல்ல போய் படிச்சது அப்படின்னா அது பிளஸ் டூ வரைக்கும் படிச்சதுன்னா 75% அது கிறிஸ்டியனா மாறிடும். 10 குழந்தைகள் அங்க 100 குழந்தைகள் படிக்கணும், 75 குழந்தைகள் மனசுலையும் விஷத்தை கக்கி விட்டுறீங்க. இது ஆன்மீகமா? இது மதம் மாற்றமா இல்லையா? மதம் மாற்றுறதுக்காகவே தமிழகத்துல கிறிஸ்தவ மிஷினரி கும்பல்கள் அவ்வளவு பள்ளிக்கூடம் திறந்து வச்சிருக்கு, உண்மையா இல்லையா? இவ்வளவு அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு ஒரே ஒருத்தர், அதை விட இன்னொரு கொடுமை இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் வாங்க, ஏதாவது எல்லா பல்கலைக்கழகம் அப்புறம் வந்து கல்லூரிகள்ல இந்த தீகோ கும்பலுக்கு என்ன சார் வேலை? சுதந்திரம் வேண்டாம்னு சொன்ன கும்பல், அதுக்கு சித்தாந்தங்க எவனுக்கு தேவை சொல்லுங்க? உங்களுக்கு தேசபக்தி என்ன இருக்கு? இன்னைக்கு வரைக்கும் சுதந்திர தினத்தை கருப்பு தினமா கடைபிடிச்சிட்டு வராங்க இவங்க பேர்ல, அதுக்கு என்ன அங்க வந்து பேச்சரங்கம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதுக்கு எந்த அரசாங்கம் அனுமதி கொடுத்தது சொல்லுங்க? அவ்வளவுத்தையும் நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன தேசபக்தி இருக்கும், தெய்வ பக்தி இருக்கும்? எதுவுமே கிடையாது. ஒளிஞ்சு போக வேண்டியதானே, அதை விட்டு வெளியே போக வேண்டியதானே? அவ்வளோத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு அவ்வளவு அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு இந்து, அதாவது விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு, அதனால விநாயகருக்கு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சிலை வச்சு அதை கும்பிடணும், கடைசியில் கொண்டு போய் ஆற்றுல குளத்துல கடல்ல கரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சு வழிபடுறதுக்கு நாங்கள் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்கே இங்கே நடையா நடந்துட்டு இருக்காங்க இந்துக்காரன் நடந்துகிட்டு இருக்கான், அதுக்கு அனுமதி கிடையாது. ஆனா கண்ட கண்ட இடத்துல சர்ச்சு கட்டுக்கு அனுமதி, அனுமதியே இல்லாம கட்டிட்டு இருக்காங்க, தடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப நான் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல கூட சுரண்டை, தென்காசி மாவட்டம் சுரண்டையில கிறிஸ்தவ கும்பல் வந்து மதமாற்ற கும்பல் வந்து சட்டத்துக்கு விரோதமாக சர்ச்சு கட்டிட்டு இருக்கு. அனுமதியும் கிடையாது, ஒரு புண்ணாகம் கிடையாது. நாங்க ஒரு செட்டு போடுறோம், ஒரு சின்ன பில்டிங் கட்டுறோங்கிற மாதிரி ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு சர்ச்சு கட்டிட்டு நடக்கிறாங்க. தமிழகம் முழுக்க இது நடக்கு. உதாரணத்துக்கு நான் சொன்னேன், தெரிஞ்ச அங்க போயிட்டு வந்தேன், எனக்கு தெரியும், அதனால சொல்றேன். இந்த மாதிரி ஒரு இந்துக்காரன் அவனுடைய சாமியை வச்சு கும்பிடுறதுக்கு அனுமதிக்க அலைய வேண்டியது இருக்கு, அலைய வைக்கிறாங்க. அதுக்கு 1008 கண்டிஷன்ஸ் போடுறாங்க, நிபந்தனைகள். ஆனா கிறிஸ்தவங்க சர்ச்சையே கட்டிட்டு இருக்கான், வீடு வீடாக சார் இந்த கோயில் வாசல் ஏசு அழைக்கிறான்னு மிட் கொடுக்கிறான், பைபாஸ்ல கொடுக்கறான் சார். பைபாஸ்ல எங்கேயாவது ஒரு இடத்துல டூ வீலர் நுப்பாட்டிட்டு நீங்க வந்து ரெண்டு பேர் பேசிட்டு 2 நிமிஷம் ஒருத்தர் வாங்க, வந்த உடனே பெட்ரோல் இல்லையா சார்னு கேட்கிறான். இல்ல சார் எல்லாரும் நல்லா தான் இருக்கு, நாங்க சும்மா பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா உடனே அந்த பாக்கெட்ல இருந்து பிட் நோட்ஸ் எடுத்து கொடுக்குறான். என்கிட்ட கொடுத்தா கிழிச்சு மூஞ்சில வீசினேன், அட்டி மட்டும்தான் அந்த நாய்க்கு கொடுக்கல. என் நெத்தில இவ்வளவு பெரிய பொட்டு வச்சிருக்கேன், நான் நீ ஏதாவது சர்ச்சில் கொண்டு போய் கொடு, இங்கே கொடுத்தானு கேட்டேன். இதுக்கெல்லாம் எப்படி சுதந்திரம் கொடுத்தீங்க?
இது எப்படி சரியா இருக்கும்? பள்ளிக்கூட வாசலையும் இந்து கோயில் வாசலையும் பிட் நோட்டீஸ் கொடுக்குறீங்க. இந்து கோயில் தென்காசி மாவட்டத்தில் இந்து கோவில்ல கோவில்ல விபூதி கொடுக்கறத வந்து மடக்கிறதுக்கு விபூதியை எடுத்து வைக்கிற பேப்பர்ல இயேசு அழைக்கிறாருன்னு பிட் நோட்டீஸ் கொண்டு வச்சிருக்கீங்க. இதெல்லாம் இந்த அறநிலைத்துறை கோயில், இதெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இவ்வளவுத்தையும் அப்ப இந்துக்கள் வந்து ஏதாவது ஒண்ணு, இதை இந்துவும் பண்ணல. மகாவிஷ்ணு விஷயத்துல அது இந்துக்காரர் அவ்வளவுதான். மற்றபடி அவர் இந்து அமைப்புல இருந்தோ இல்ல இந்துனுடைய இந்து மதத்தை தூக்கி நிறுத்ததுக்கோ அவர் எதோ செய்ததும் கிடையாது. அவரு வேற மாதிரி டிராக்ல ஏதோ வந்தாரு. இன்னொன்னு சொல்ல போனா, இன்னும் இந்துக்கள் அதாவது அந்த இந்த இவங்க இந்த தீ இந்த திராவிடியா மாடல் கும்பல் இருக்குல்ல, அதுக்கு வக்காலத்து வாங்கி ஏதோ ஒரு அஜெண்டாவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது வேற மாதிரி திசை மாறி போயிட்டுங்கிற மாதிரி தான் எனக்கு புரிதல். அதுல இந்த விஷயத்த இவ்வளவு தூரம் பேசுறீங்க, ஒவ்வொரு சர்ச்சிலையும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் சர்ச்சையாகவே நடந்துட்டு இருக்கா இல்லையா? காலையில பிரேயர்ல எதுக்கு சார் பைபிளை சொல்லி கொடுக்குறீங்க? எதுக்கு சொல்லணும்? அரசு உதவி எந்த பள்ளிக்கூடமா இருந்தாலும் எப்படி சொல்லிக் கொடுக்கலாம்? இதை எப்படி நீங்க அனுமதிக்கிறீங்க? அரசாங்க அலுவலகங்கள் ஆஸ்பத்திரிகள் எப்படி பிட்னஸ் கொடுக்க அனுமதிக்கிறீங்க நீங்க? எல்லாம் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில வந்து, அரசு ஆஸ்பத்திரியில வந்து இயேசு அழைக்கிறார், அவர் வந்து உங்களுக்கு ஜீவிக்கிறார், உங்களை வந்து குணப்படுத்துவார், பிட் நோட்டீஸ் கொடுக்காத ஒரு ஆஸ்பத்திரி சொல்லுங்க. கன்னியாகுமரியில இருந்து ஆரம்பிச்சு சொல்லுங்க, நாகர்கோவில சொல்லுங்க, ஆசாரிப்பாளையத்துல பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு சொல்லுங்க. அங்க எல்லா இடமும் நடந்துட்டு இருக்கு. அரசாங்கத்துக்கு தெரியாதா? கண்ணு இல்லையா உங்களுக்கு? எல்லாம் பார்வையே கிடையாதா உங்களுக்கு? மா சுப்பிரமணியம் தானே அந்த துறைக்கு அமைச்சர், செக் பண்ண வேண்டியது தானே? இதெல்லாம் அரசாங்க இது இல்லைன்னா பண்ணக்கூடாது சொல்ல வேண்டியது தானே? அதை சொல்றதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லைல்ல? மத அதாவது அவன் மத நம்பிக்கையில் அவன் இருந்துட்டு போறான், அதை நம்ம குறை சொல்லலை. இப்போ கிறிஸ்தவன் அவன் நம்பிக்கையை வச்சுட்டு போறான், அவன் ஒரு கம்ப்யூட்டர்ல முன்னாடி உட்கார்ந்துருக்கான், அவர் கிறிஸ்தவ ஒரு இயேசு கிறிஸ்தனுடைய ஒரு போட்டோ முன்ன வச்சிருக்கான், அது அவனுடைய உரிமை. அது அவனை நம்ம வந்து குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கண்ட நாயெல்லாம் வந்து அரசாங்க இதில் வந்து பிட் நோட்டீஸ் கொடுத்துட்டு அலையுது, சர்ச்சில் கொடுக்குற மாதிரி எல்லாரும் வந்து ஆஸ்பத்திரியில் கொடுத்துட்டு அலையனா, இந்து கோவில் வாசலில் கொடுத்துட்டு இருக்கான். இதெல்லாம் வந்து சுதந்திரம் அப்படின்னா. ஆனால் அதே மாதிரி எல்லா இதுலையும் டீகாவை பத்தி பேசுறது, கம்யூனிஸ்ட் பத்தி பேசுறது, இந்த தேச துரோகத்தை பத்தி பேசுறது, ஸ்கூல் காலேஜஸ் எல்லாரும் இதுவரைக்கும் பேசுனீங்களா இல்லையா? அது எப்படி நீங்க பேசுனீங்க? அவ்வளவு அயோக்கியத்துக்கு ஒரு விடிவு காலம் இப்ப வரப்போகுதுங்கிறது தான் என்னுடைய பார்வை. சும்மா இருந்து கிளப்பி விட்டாங்க, நல்லா கிளப்பி விட்டு கடைசியில் அவர் தலைமறை பண்ணி வேற வாசித்தாங்க. செய்தி நேற்றுக்கு பூதா வாசித்தாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு போன அந்த மகாவிஷ்ணு சொல்லிட்டேன், நான் தலைமறைவும் அதில் ஒன்றும் வரல, நாளைக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் இன்னும் ஒரு மணி நேரத்தில் சென்னையில் வந்து இறங்க போறாரு. இன்னும் கொஞ்சம் பெருசாகுங்க, அவரை கைது பண்ணுங்க, தெரியாத பட்டி தொட்டிக்கெல்லாம் அவரை போய் இன்னும் கொண்டு சேர்க்கட்டும். இந்த மாதிரி ஆட்கள்லாம் அதாவது தானாக உருவாகி, அதாவது எந்த எப்போல்லாம் இந்து தர்மத்துக்கு ஏதாவது ஒரு இடையூறு வருதோ அப்போல்லாம் தானாக சிலர் தோன்றுவாங்களே. அப்போ இப்போ மகாவிஷ்ணு, அந்த மகாவிஷ்ணு பேரில் இந்த மகாவிஷ்ணு வந்து களத்தில் இறங்கியிருக்காரு, இந்த திராவிடியா மாடலுக்கு உலை வைக்கணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான் அந்த அண்ணாமலையால் அனுப்பிவிடப்பட்ட இந்த அண்ணாமலையினால இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்துக்கு ஒரு மூடு விழா நடத்துக்கு வந்திருக்க மாதிரி, இந்து விரோத இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்துக்கும் இவங்க மகாவிஷ்ணு மூலமாக அவர் மாதிரி இன்னும் நிறைய பேர் ஏற்கனவே வந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் வருவாங்க. அது கூடிய அறிகுறியா நான் இந்த நிகழ்ச்சியை பாக்குறேன் சார். இப்போ வந்து கல்வி அமைச்சர் அவர்களே வந்துட்டு பாத்தீங்கன்னா, அவர் தான் உடந்தைன்ற மாதிரியுமே நீங்க சொல்லி இருந்திருக்கீங்க. அவர் உடந்தை இல்ல, அனுமதியை கொடுக்க சொன்னதே அவர் தான். அதுதான், அவர்தான் அனுமதியை கொடுத்துட்டு இந்த மாதிரி வருவாங்க, அவங்களுக்கு ஏற்பாடு பேசுக்கு அனுமதிங்கன்னு சொல்லி அதிகாரிக்கு ஓரல் உத்தரவு போட்டு, அந்த உத்தரவு மூலமாக இந்த அசோக் நகர் அரசு பெண்கள் மகளிர் மேல்நிலை பள்ளியிலையும் அனுமதி கொடுத்துருக்காங்க. சைதாப்பேட்டையில் உள்ள சண்முக சுந்தரம்ங்கிற அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் இவங்களுக்கு சொல்லி இவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வெளியே வந்த செய்தி தான், புது செய்தி கிடையாது. இதை முத சுத்திரதாரியார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தானே அனுமதி கொடுக்க சொன்னாரு. அவர் வருவாரு பண்ணுங்கன்னு சொன்னது அவர் தானே. அவர் கொடுக்க சொல்லும்போது எதுக்கு வந்து அந்த பள்ளியோட அந்த தலைமை ஆசிரியர் வந்து எதுக்கு வந்து மாற்றம், அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் வேற ஒரு இடத்துக்கு? இதுதான் இப்ப மாத்த வேண்டியது. யார அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை மாத்திருக்கணும்? அந்த துறையை விட்டு துரத்தி எடுத்திருக்கணும். அது தப்புன்னு நீங்க எடுத்தீங்கன்னா அவரை தான் தூக்கிருக்கணும். அவர் தானே சொன்னாரு. அப்போ பிள்ளை பூச்சிகள் அங்கே கிடைக்கும், திருப்பி அடிச்சிட மாட்டாங்க, கேட்டுட மாட்டாங்க தலைமை ஆசிரியை. அதனால நீங்க வந்து தலைமை ஆசிரியரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கிடைக்கிறீங்க. அதுதானே உண்மை, உண்மை அதுதானே சார். இவங்களுக்கு இந்த இதுக்கு பேர் தான் திராவிடியா மாடல். செய்யறதெல்லாம் அயோக்கியத்திலேருந்து செய்வாங்க, ஆனால் பழைய தூக்கி இன்னொருத்தனை போய்ட்டு போட்டுட்டு அப்படியே தப்பிச்சிருவாங்க, அவ்வளோதான் சார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் வித்தது யார் சார்? திமுக காரன். அதை வடித்தது யார் சார்? கல்வராயன் மலையில் திமுக காரன். அந்த திமுக காரனை காப்பாற்றணும். உடனே சிபிசிஐடி விசாரணை, உடனே வந்து இது மெத்தனால் கலந்தது, அது கலந்தது, இது கலந்தது, பூசி மெழுகு இல்லையா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதுவே இது வந்து கள்ளச்சார மரக்காணத்துலேயும் இதே தான் நடந்துச்சு. செங்கல்பட்டு மாநிலத்தில் இதுலேயும் இதே தான். ஒரு 22 பேர் மொத்தத்தில் செத்தாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இந்த இப்போ இந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 80-90 பேர் செத்தாங்க. மறுபடியும் இதே மாதிரி வரும். அதான் அவ்வளோக திருக்கி விட்டுட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது தெரியுமா? இங்கேருந்து ஒருத்தர் நம்ம முதலமைச்சர் அமெரிக்காவுக்கு போனார்ல, எதுக்கு போனார்?
சொல்லுங்க சார், எதுக்கு போனார்? நிதி அங்கிருந்து நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வர போகிறோன்னு போனார். இது வரைக்கும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்தார்? எல்லாமே இங்கே உள்ள ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், சென்னையில் உள்ள நிறுவனங்கள், கோயம்புத்தூரில் உள்ள நிறுவனங்கள், செங்கல்பட்டில் உள்ள நிறுவனங்கள், இதுக்கு அங்கே யாருக்கு அக்ரிமெண்ட் போடுறாரு? இதுதான் திராவிட மாடல். ஏங்க இங்கேருந்து நீங்கள் போடல, இங்கே ஏற்கனவே இருக்காங்களே, உங்கள் இதில் இருந்து நிறுவனத்தில் இன்னொரு 500 கோடியை நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்களே இங்கே கேட்கலாமே. உங்கள் முதலமைச்சர் வர சொன்னார்னா அந்த சிஇஓ வரப்போகிறாங்க, நீங்கள் பேச போகிறீங்க, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்கன்னு சொல்ல போகிறீங்க. ஒரு ரெக்வஸ்ட்டு அவங்க வந்து நீங்கள் ஒரு 1000 கோடி கேட்டால் ஒரு 500 கோடிக்கோ அவங்க பண்ண போகிறாங்க. இவ்வளோதானே விஷயம். இதுக்கு எதுக்கு நீங்கள் அமெரிக்காவில் போய் பண்ணணும்? ஒன்றும் கிடையாது. இன்னொன்று, எந்த முதலமைச்சரையும் பிரதமரை கூட எடுத்துடுங்க, ஒரு நாட்டுக்கு சுற்றுப்பயணம் போய் அங்கேருந்து நான் முதலீடுகளை ஈர்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல முடியவங்க 17 நாள் அங்கே வந்து அங்கே போய் முகாமிட்டு எந்த முதலமைச்சர் இல்லை எந்த முதலமைச்சர் இல்லைனா எந்த பிரதமர் அந்த மாதிரி நடந்திருக்காங்க சொல்லுங்க. முதலீட்டாளர்களெல்லாம் கூடுவாங்க, ஒரு நாள் 2 நாள் சந்திப்பாங்க, பேசுவாங்க, இந்திய தொழிலதிபர்கள்லாம் சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் முதலீடை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம முதலமைச்சர் அப்படி இல்லையா? 17 நாள் அங்கே அதுக்கு அங்கே என்ன வேலை? அங்கே போய் பார்த்து பொம்மை சைக்கிள் ஓட்டிட்டு இறங்காரு, டைட்டானிக் மாதிரி இவரும் துர்காவும் போட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு நடக்காங்க. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இது போன காரணம் என்னது? போன காரணம் வேற, அதை உண்மையை சொல்லிட்டு கொண்டிருந்தேனே, உடல்நிலை எனக்கு சரியில்லை, உடல்நிலைக்கு ட்ரீட்மெண்ட் வந்து அமெரிக்காவில் இதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க, அதனால நாங்கள் அங்கே போகிறோம். உண்மையை சொல்லிட்டு போனால் யாரும் உங்களை கேட்க போகிறதில்ல, அவர் உடல்நிலை சரியில்லைன்னு உலகத்துக்கே தெரியும். அதை உண்மையை சொல், இந்த உண்மையை சொல்கிறது கூட திராணி இல்லை. இப்போ அதை பற்றி இவனும் கேட்கக்கூடாது, ஏன்னா அங்கே 700 கோடி, 300 கோடி, 200 கோடி, 100 கோடின்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டு இருக்காரு. போயிட்டு வந்த செலவு கூட பத்தாது. அது இவங்க தனி விமானத்தில் ஒரு பெரிய கோஷ்டியை கூட்டிகிட்டு போயிருக்காங்க பாருங்க, இதுக்குள்ள செலவு கணக்கு எழுதுவாங்களே வந்த பிறகு அதை பாருங்க, அதே சில 100 கோடிகளுக்கு மேலே போயிடும், சில நூறுல பல 100 கோடிகளுக்கு மேலே போயிடும். அப்போ அது அந்த இது இங்கே கேவலப்பட்டு போயிடும். அதை பேலன்ஸ் பண்ணா இப்போ மகாவிஷ்ணு விஷயம் கிடைச்சி போச்சு, அதை வச்சு அப்படியே ஊதி ஊதி 2-3 நாளைக்கு போட்டு முளை வரைச்சிட்டு கொண்டு போயிட்டே இருக்கணுங்கிறது தான் இவங்க சித்தாந்தம். திசை திரி போடுறது தான் இவங்களுடைய நோக்கம், அதை தான் பண்ணிட்டு இருக்காரு மகேஷ் அன்பின் மகேஷ் பொய்யாமணி. அவரை தூக்க வேண்டியதானே, நீங்கள் எதுக்கு வந்து அப்போ அந்த அப்புறாணி முதல் தலைமை ஆசிரியர்களை போய் இடமாற்றம் பண்ணிட்டு அடைக்கிய? இந்த அதுக்கு அனுமதி கொடுத்த சூத்திரதாரியே வந்து மகேஷ் தானே, அமைச்சர் தானே, அமைச்சரை தூக்குங்க நீங்க, அவரை தூக்குங்க நீங்க, அவர் தானே அமைதி அதை அனுமதி கொடுத்துருக்காரு, அதான் உறுதியாயிட்டுல. இவருக்கு இவரு தான் வந்து அதிகாரிகளுக்கு சொல்லி வந்து பண்ணினாரு, உறுதியா தெரியுது இல்ல? தூக்குங்க அவரை, கல்வி அமைச்சரை தூக்குங்க, தூக்க முடியாது இல்ல? அவர் ஓங்கோல் இளவரசருக்கு நெருக்கமானவர்லாம் எப்படி தூக்குவீங்க? அதாவது கல்வி அமைச்சருக்குன்னு ஒரு இது இருக்குங்க, மறுபடியும் சொல்றேன், கொஞ்சம் குடிக்காதவன், சிகரெட் பீடி சிகரெட் குடிக்காதவன், இந்த மாதிரிப்பட்டவனா இருந்து அப்படிப்பட்ட ஒரு நபரை கல்வி அமைச்சரா வச்சு பண்ணாதான் நல்லா இருக்கு. இது அவங்களுக்கு அது கிடையாது இல்ல, அது கிடையாது. இவருக்கு இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு நினைச்சு, என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாருன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு 4-5 படம் நடிச்சாரு பாருங்க, ஓங்கோல் இளவரசர், அந்த உதவாக்கரை உதயநிதி காரு, அவருடைய ரசிகர் மன்ற தலைவர், மாநில தலைவர் தான் இவர், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அவர் வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய ரசிகர் மன்ற மாநில தலைவராக இருந்தார், அதான் அவர் செய்த சாதனை. அதுக்கு அப்படி அவருக்கு இந்த கல்வி அமைச்சர் பதவியை கொடுத்துருக்கு, விளங்குமா? இப்படிதான் சார் இருக்கு. இப்போது நம்ம மகாவிஷ்ணு அவர் வந்துட்டு திரும்பி சென்னை வரப்போகிறதா வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் அவருடைய விவகாரத்தில் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? கைது செய்யப்படலாம், அதுக்கு துணிஞ்சு பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. இதை வச்சு 2 நாள் ஓட்டணும்னு நினச்சாங்கன்னா கைது பண்ணுவாங்க. 2 நாள் இந்த இதெல்லாம் அந்த அமெரிக்கா மேட்ரு அந்த மேட்ரு இந்த மாதிரி எல்லாத்தையும் செருப்பி விட்டுட்டு அப்படியே மகாவிஷ்ணு பக்கமாகவே வண்டியை ஓட்டணும்னு நினச்சாங்கன்னா ஓட்டுவாங்க. ஆனால் என்னுடைய கணக்குப்படி நீங்கள் தொட்டுட்டீங்க, கை வச்சது மூலமாக எல்லா இடமும் தெரியப்படுத்திட்டீங்க. சும்மா அவர் யார் எங்கேயுமே தெரியாத 3-4 நாடுகளில் மட்டுமே செயல்பட்டு இருந்து அவருக்கு வந்து என்ன வந்து உலகம் முழுக்க அமெரிக்கா இங்கிலாந்து எல்லா இடமும் என்ன வந்து அவருடைய ஆசிரமங்களுடைய கிளையை பரப்புவார். இன்னும் பெரிய லெவலில் அவர் போவார், ஏன்னா அவர் ஒன்று அந்த எங்கேயும் இந்த ஒரு கொடுமை பாருங்க. நேற்றுக்கு ஒரே நாள் 2 சம்பவம், ஒன்று திருச்சியில் ஒரு தலைமை ஆசிரியை, அவங்க மகன் வந்து டாக்டர் அரசு மருத்துவர், இவர் அந்த தலைமை ஆசிரியர் பாடம் நடத்தக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தில் போய் பல பெண் குழந்தைகளை நாசம் பண்ணியிருக்கேன். இது நேற்றையா நடந்தது, யாருக்காவது தெரியுமா? இது ஒரே காரணம், அந்த பள்ளி கிறிஸ்தவ பள்ளி, அந்த தலைமை ஆசிரியர் கிறிஸ்தவச்சு, அந்த அரசு டாக்டர் கிறிஸ்தவர், இந்த ஒரே காரணம் தான். நீங்க பாருங்க, நேற்றைக்கு பாருங்க, ஒரு பெரிய எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க. இங்கே இவர் எந்த பெண் மாணவியும் கற்பழிக்கலை, யாருக்கும் எந்த இதையும் பண்ணலை, நல்வழிப்படுத்தினார், அவ்வளோதான். மகாவிஷ்ணு மாணவ சமுதாயத்தை நல்வழிப்படுத்தினார், அந்த நல்வழிக்கு திசையை திருப்பி விட்டார், அதுக்கு ஒரு பாதை அமைச்சு கொடுத்தார். அந்த குழந்தைகள் வந்து தொடர்ந்து இதில் வந்து போச்சுது அப்படின்னா கொஞ்சம் ஒழுக்கமாகவும். நீங்கள் ஒரு விஷயத்தை பாருங்கள், நீங்கள் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி
பிறந்த ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அது வந்து பெரியவங்களுக்கு காலில் விழுந்து வணங்கும். ஏதோ ஒரு பிறந்த நாளோ இல்லைன்னா ஒரு நல்ல நாளோ ஒரு தீபாவளி இந்த பொங்கல் இந்த மாதிரி வந்துச்சுன்னா எல்லாம் போட்டுட்டு அந்த வீட்டில் அம்மா அப்பா இல்லைன்னா தாத்தா பாட்டி இவங்க காலில் விழுந்து கும்பிடுவாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் கும்பிடுறாங்க? ஏன் அந்த பழக்கம் நம்மளை விட்டு போச்சுது? பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம இப்போ பேசிட்டு இருக்காங்க. வா போனி பேசுறாங்க, வா போனி பேசுற சில பாசத்தில் கூட சில பேரண்ட்ஸ் அப்படி பேசுறாங்க, அது கூட நம்ம ஏத்துக்க முடியும். மதிக்கவே மாட்டேன், கஞ்சி ஊத்த மாட்டேங்கிறா சார். சார், தமிழ்நாடு பாஜகவினுடைய மாநில தலைவராக தலைவியாக இருந்தது டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். அவங்க வந்து பீடியாட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட், குழந்தைகள் மருத்துவர், சிறப்பு மருத்துவர். அவங்க அவங்க அப்பா இப்ப எங்க இருக்காரு? குமரி அனந்தன், இலக்கிய செல்வன். இந்த அம்மா கூட இல்லை. இந்த அம்மா எங்க செங்கல்பட்டு பக்கத்துல ஏதோ ஒரு கிராமத்துல கொண்டு போய் அவங்க ஒரு பாலிடெக்னிக் நடத்திருக்காங்க, அதுல உள்ள ஹாஸ்டல்ல அனாதையா ஒரு ரூம்ல அடைச்சு போட்டு வச்சிருக்காங்க. ஏன் அந்த மனுஷனுக்கு சாவப்போகக்கூடிய காலத்தில் வந்து பேர குழந்தைகள் கூட விளையாடணும்னு ஆசை இருக்காதா? பேர பூட்டு பேரனுக்கு பேரனுடைய பேரன் இல்லை பேத்தியுடைய குழந்தைகள் சின்ன குழந்தை கூட கொஞ்சம் விளையாடணும்னு ஆசை இருக்காதா? ஏங்க, அவர் ஒரே ஒரு 10-12 ரூம் போதுமேங்க அவருக்கு. அவர் ஒரு நார்கட்டில் தானே படுப்பார். அதை நீங்கள் கொடுத்து அவர் உங்களோட சேர்ந்து இருந்து உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை அவருக்கு கொடுத்து எல்லா சாப்பாடும் அவர் சாப்பிட முடியாது, வயசாகி போச்சுது. ஏதோ ஒரு காப்பி கீப்பியை கொடுத்து ஒரு கஞ்சி கிஞ்சியை வச்சு கொடுக்க இதுக்கு கூட துப்பு கட்ட ஆள் தான் தமிழிசை சவுந்தரராஜன். ஊருக்கு உபதேசம் சொல்லிட்டு அலையுது அம்மணி. நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு காரணம் என்ன? கலாச்சார மாற்றம். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்த மரியாதை கொடுத்தா தானே சார் அவங்க வந்து அவங்க மேல பாசம் இருந்தா தானே அவங்கள ஆசிரமத்துக்கு அனுப்பக்கூடாது, அனாதை இல்லத்துக்கு அனுப்பக்கூடாதுன்னு என்ன வரும்? அது வராம நாசமா போனதுக்கு காரணம் என்ன? இந்த திராவிடியா மாடல் கல்வி திட்டம். நீங்க முதலமைச்சர்ல இருந்து நம்மளை ஆண்ட முதலமைச்சர் வரிசை எடுத்து காமராஜருக்கு பிறகு அந்த காங்கிரஸ் ஆட்சி நடந்து போற பக்தவச்சலம் கடைசியா, அதுக்கு பிறகுள்ள முதலமைச்சரெல்லாம் எடுத்து பாருங்க, எத்தனை பேர் ரொம்ப ஒழுக்க சீலர்கள் எடுங்க. கருணாநிதியை சொல்லுவீங்களா? அண்ணாதுரை சொல்லுவீங்களா? இல்ல இப்போ ஒன்னும் இல்லை சார், நீங்க போய் ஒரு கல்யாண மண்டபத்தில் போய் திமுக காரர் ஒரு திமுகவில் உள்ள ஒருத்தருக்கு மகளுக்கு கல்யாணம் சார், அதுல போய் வாழ்த்த போறாங்க சார். போன உடனே அங்க போய் கனிமொழி மாதிரி இந்த நீ சீரும் சிறப்பா வாழ்ந்து சொல்லி வாழ்த்த முடியுமா உங்களால? வாழ்த்த முடியுமா நீங்க சொல்லுங்க. இல்ல கருணாநிதி மாதிரி ஒரு 3 பொண்டாட்டிய உலகறிய கல்யாணம் பண்ணி வாழ்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இதுக்கெல்லாம் காரணம் என்னது? பள்ளிக்கூடத்துல நீங்க வந்து குழந்தைகளுக்கு நீங்க நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்கல, கொடுக்காம வந்தா வேணாம். அவ்வளோத்தையும் காரியம் பண்ணிட்டீங்க. காமராஜர் பீரியட், அதாவது காமராஜர் பீரியட் அதுக்கு பிறகு இந்த 1967 வரைக்கும் தான் இந்த ஒழுக்கமான ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட நல்லொழுக்கம் சம்பந்தப்பட்ட கல்வி எல்லாம் பள்ளிக்கூடத்தில் இருந்துச்சு. அதை அவ்வளோத்தையும் காலி பண்ணிட்டாங்க. பகுத்தறிவுங்கிற பேர்ல அவ்வளவு விளாசிட்டிங்க, வெளியே தூக்கி போட்டீங்க. இன்னைக்கு வந்து மாணவ சமுதாயம் குடிகார சமுதாயமாகவும் இல்லைன்னா இந்த கஞ்சா இந்த போதைப் பொருளை பயன்படுத்துற சமுதாயமும் இருக்கு. அரசாங்கம் கஞ்சா விற்குது. கஞ்சா விற்கிறவனெல்லாம் கட்சியில திமுக காரன் வச்சிருக்கான், திமுகவில தான் இருக்காங்க. கஞ்சா விற்கிறவன், அபின் விற்கிறவன், மெத்தப்பேட்டை மீன் விற்கிறவன், எல்லா போதைப் பொருளும் அங்கதான். வியாபாரமும் இவங்களதான், டிரான்ஸ்போர்ட்டும் இவங்கதான், விற்கிறதும் இவங்க தான். முடிஞ்சு போச்சு. சாராயத்தை இவங்களே அரசாங்கமே வித்துட்டு இருக்கு டாஸ்மாக் மூலமா. வேற என்ன வேணும்? அதில் வந்து இலக்கு நிர்ணயம் பண்ணிட்டு வித்துட்டு இருக்காங்க. அடிப்படை அதாவது இவங்க நோக்கமே அதாங்க, நாசம் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க, நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு ட்ராமா பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவரை என்னை கைது பண்ணாங்கன்னா இந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசாகும். பெருசாகும்னா இன்னும் தெரியாதவங்களுக்குலாம் தெரிய வரும். இனிமே வந்து மிச்ச மீதி இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் வச்சு தானே நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்த முடியாது. அதில் பொது இடத்துல வச்சு வேறு இடத்துல தனியார் கல்யாண மண்டபத்தில் வச்சு நடத்தலாம்ல, நடத்துவாங்க. அதுக்கு இவங்க தடை போடுவாங்க. பொதுமக்களை வச்சு நடத்துவாங்க, அப்போ தடை போடுவாங்க. ஏதாவது பண்ணணும் இவங்களுக்கு, பண்ணிகிட்டே தெரியுவாங்க அவ்வளோதான். ஏன்னா இதுக்கு உத்தரவு அவங்க எஜமான் வருது இல்லை, அந்த கிருஷ்ணாவை மத மாற்ற கும்பல் தானே இவங்களுக்கு எஜமா. ஏன்னா அவங்க போட்ட பிச்சையில தானே இவங்க ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க. நல்லா வருவாங்க, பழையபடி அப்படிதான் வருவாங்க. தரமான கல்வியெல்லாம் இவங்க எந்த காலத்திலும் கொடுக்க மாட்டாங்க. மாணவ சமுதாயமும் நம்ம தமிழகத்தினுடைய எதிர்காலமும் இவங்களுக்கு இலட்சியம் லட்சியம் கிடையாது. இவங்களுக்கு அது நாசமா போனங்கிறதுலாம் உறுதியா இருப்பாங்க. அதனால அதுக்கு எது வேணாலும் செய்வாங்க, எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க.